போயிடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது கட்டடம், அப்புறம் ஒரு மூணு தள்ளி இன்னொரு கட்டடம், மெடிக்கல் காலேஜ் கூட சார் கீழே நம்ம இந்த இது இருக்குல்ல மேட்பாளைய ரோட்டில், ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஆகி ரோடு காப்பாற்ற பண்ணி தான் அது நிற்குங்கிற, அது சிங்கிள் இதில் கொண்டு வர முடியாது. இப்போ முதல்ல இருந்து கவர்மெண்ட்ல இவ்வளோ பண்ணி ₹2000 அப்புறம் ₹5000 பண்ணாங்க, நம்ம வந்து தான் பண்ணோம், கண்டிப்பாக ₹8000 பண்ணியிருக்கான், கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்துருந்தில்ல, சரி பார்த்து கட்டிடுங்க, பணம் கொடுத்தோம், இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கு. கடந்த ஐந்து நாட்கள் அந்த மழையில் இந்த நிலம் ஊறி இப்பொழுது பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இப்போ போர்த்தியாடம் என்ற இடத்துக்கு வந்தோம். இதில் ஒரு வீடு இடிந்துள்ளது. நடைபெற்று கொண்டிருக்கிற முதலமைச்சரின் இந்த ஆட்சியில் முதல் முறையாக ஒரு வீடு இடிந்தால் ₹8000 அப்படின்னு சொல்லி டேமேஜ் ஆனவருக்கு ₹8000 கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கூட எங்கள் கட்சியில் ஒரு ₹4000 போட்டு ₹12000 கொடுத்துருக்கோம். அவங்க அதை கட்டிடலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. தொடர்ந்து இதுக்கு என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணு நிறைய ரிபீட்மெண்ட் போட வேண்டியது இருக்குது. இருந்தாலுமே இப்போ இந்த 5-4 மழையில் இது வந்து இப்போ இதுவரை வந்து மொத்தம் வந்து இந்த பாதி அடிப்பட்டு வீடுகள் இருந்தது வந்து 51 வீடுகளும் உள்ள டேமேஜ் வீடுகள் 3 வீடுகளும் இருக்குது. இது இடிஞ்சிருக்கு. இதுவரை 54 வீடு இந்த மாதிரி டேமேஜ் ஆனதுக்கு மொத்தம் கொடுத்துருக்க ₹8000 வீதம் கொடுத்துருக்க பணம் வந்து 4,32,000 மொத்தம் இதுவரை வேணால் இந்த 4 நாளுக்கு கொடுத்துருக்க ஜனங்களுக்கு மக்களுக்கு வந்து காசு மாத்திரை கொடுத்துருக்கோம். இது தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றாரு முதலமைச்சர், அங்கேருந்து கண்காணிச்சு சொல்கிறாரு, காலையில் எந்திரிச்சிருந்தா ஃபோன் பண்ணுறாரு போய் பார்த்தீங்களான்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம நம்ம எம்பி இருக்காருல்ல, எம்பியும் அங்கேருந்து சொல்லிகிட்டே இருக்காரு, கொஞ்சம் தயவுசெய்து போய் பாருங்க, நீங்கள் நான் 3ஆம் தேதி வரேன், வந்து நான் ஒரு 2-3 நாள் எல்லாம் போய் சுற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் வருவார். அவர் இப்போ அங்கே போனது காரணத்தினால வர முடியல, என்னால் கண்டிப்பாக வந்து அவரும் பார்ப்பாரு. மரம் உளுந்தது மாதிரி கிட்ட 52 மரம் உளுந்துருக்கு. இது இப்போ வந்து ரிபீட்மெண்ட்டு 2 இடம் டேமேஜாக இருக்குது. இதெல்லாம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம். அந்தந்த இடத்துல வந்து மறை வளர்ந்தது லேண்ட்ஸில் இழந்தது எல்லாம் வந்து இந்த இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு இப்போ இது இப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு மற்ற அரசு இப்போ தீயணைப்புத்துறை இதெல்லாம் சேர்ந்து மறுபடியும் நேஷனல் டிசாஸ்டர்ன்னு சொல்லிட்டு 3 கம்பெனி வந்திருக்கு. அவங்க வேறு இந்த ஊட்டியில் வந்து இந்த ஏரியாவில் ஊட்டி தாலுக்கில் ஒரு டீம் இருக்காங்க, கூடலூரில் ஒரு டீம் இருக்காங்க, பந்தலூரில் ஒரு டீம் இருக்காங்க, மஞ்சு அவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து உடனே கூட இந்த மாதிரி ஆகும்போது உடனே இம்மிடியட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க போய் இது பண்ணுறது, அதாவது இந்த இது இப்போ பாதிக்கப்பட்டவங்களை போய் சரி பண்ணுறதுக்கு இந்த டீம் இருக்குது, இந்த வேலை செஞ்சுட்டுருக்காங்க. இந்த தொழிலை சார்ந்தவங்க வந்து எங்கெல்லாம் மழை வருவதோ அந்த உடனே போய் இந்த மரத்தை அறுத்து எடுத்து கிளீன் பண்ணி எந்த இடத்துலையும் இப்போ வந்து வாகனம் நிறுத்தி வண்டி போக முடியல அந்த அந்த சூழ்நிலை இல்லாமல் எல்லாமே சரி செஞ்சுட்டு வரோம். முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் வந்து முழுமையாக பணியாற்றி, அதனால இந்த மழையில் இந்த நேரத்தில் கூட நான் ஒரு அமைச்சர்னா என்னுடைய கடமை வந்து ஓட்டு போட்டிருக்கேன் பார்த்தாலே பாருங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்காங்க, அந்த கூடுதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்காங்க, நமக்கு வாழ்க்கையாக வந்திருக்காரு, ஆட்சியாரும் வந்திருக்காங்க, எல்லாமே ஒரு இடத்துக்கு உடனே வீடியோ கிட்ட எல்லா அதிகாரிகளும் வந்து அந்த இடத்தை பார்த்து பாதிக்கப்பட்ட சரி அது செஞ்சு